ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த 59 சைனீஸ் ஆப்ஸ் மட்டும்தானா? இதனால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இனிமேல் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணவே முடியாதா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பேசாமல் ஹே வி கோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸை பேன் பண்ணுற மூலமாக சைனாவை எக்கனாமிக்கலாக டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறனால மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ் மூலமாக போகிற இன்கம்மை விட பப்ஜி மாதிரியான கேம்ஸ் மூலமாக போகிற இன்கம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். பட் ஏன் இந்த 59 ஆப்ஸையும் பேன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 59 ஆப்ஸும் இந்தியன்ஸோட டேட்டாவை இந்தியாவில் ஸ்டோர் பண்ணாமல் அவங்க நாட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையெல்லாம் இப்போ இந்தியன்ஸோட டேட்டாவை எந்தெந்த ஆப்லாம் இந்தியாவில் ஸ்டோர் பண்ணாமல் அவங்க நாட்டில் ஸ்டோர் பண்ணாங்களோ அந்த எல்லா ஆப்ஸையும் பேன் பண்ணான்னு முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ பேன் பண்ண இந்த 59 ஆப்ஸ்லையும் பாதி தான் சைனீஸ் ஆப், சின்ன பாதி கொரியன் மாதிரியான சில கண்ட்ரிஸோட ஆப்ஸ். இப்போ இதனால் பப்ஜிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜிக்கு இதனால் பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, பப்ஜியோட சர்வர் மும்பையில் ஒன்று இருக்குது, பட் நான் தேனவரையில் ஃப்ரீ ஃபயருக்கு இந்தியாவில் சர்வர் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணுறதுக்கு இதனால் வாய்ப்பு இருக்குது. வேணா வலிக்குது, அழுதுருவே. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்து வருவோம். என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஸ்லாம் இனிமேல் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்லாம் இந்தியாவில் ஒரு சர்வரை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் டிக்டாக்கும் ஹலோக்கும் அதிகமான ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லையும் கூகுளோட ப்ளே ஸ்டோர்லையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு இந்தியாவிலேருந்து இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஜியோ, பிஎஸ்என்எல், வோடோஃபோன், ஏர்டெல் அந்த மாதிரி கம்பெனிகிட்ட சொல்லி இந்த ஆப்ஸுக்கான இன்டர்நெட் சர்வீஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ண சொல்லிடுவாங்க. இவங்களால எப்படி இந்த ஆப்ஸுக்கான இன்டர்நெட் சர்வீஸை மட்டும் கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் குரோமில் போயிட்டு இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற மோடை ஆன் பண்ணுங்கள். அதில் நம்ம மொபைலில் இன்டர்நெட்டை வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேஸ் இந்த பேனை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ண, அது வரையும் பை பை கைஸ். எம்பி பண்ணிட்டா டிஎஸ் பண்ணிட்டா கில்லு போட கெத்தா.